வெல் வியூவர்ஸ், யூஆர் ஆல் ஃபைன். நோ, போன எபிசோடில் இந்த மூணு சென்டென்ஸ் எழுதினோம் பாருங்கள். ஐ ஓன் அ பைக், ஐ ஹாவ் அ பைக், ஐ பொசஸ் அ பைக். இந்த பைக் இடத்துல கார் போட்டுக்கலாம், ஹவுஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? வெற்றி இடத்துக்கு வந்து பிளாட்டு, கட்டடம் வந்து ஃப்ளாட்டு. நான் ஃப்ளாட்டில் இருக்கேன்னா ஐ ஆம் இன் அ ஃப்ளாட், ஐ ஆம் இன் அ ஃப்ளாட்டு. ஃப்ளாட்னா தட்டைன்ற அர்த்தம். அந்த அடுக்குமாடி கட்டத்துக்கு ஃப்ளாட்டுன்னு வரும், வெற்றிடத்துக்கு பிளாட்டுன்னு வரும். பிஎல் ஓடி பிளாட், பிஎல் ஓடி பிளாட். இந்த அப்படியே பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த், நம்ம நிறைய இருக்குது பாருங்கள். ஃபிஃப்த் ஃப்ளோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கிற இதுக்கு வந்து ஃப்ளாட்னு சொல்லணும். ஐ ஆம் இன் அ ஃப்ளாட் இல்லைன்னா ஐ லிவ் இன் அ ஃப்ளாட் சொல்லலாம். இன்னும் அட்வான்ஸாக ஐ ஆம் புட் அப் இன் அ ஃப்ளாட், ஐ ஆம் புட் அப் இன் அ ஃப்ளாட்னு சொல்லுவோம். ஐ ஆம் புட் அப் இன் அ இந்த ஃப்ளாட், ஐ ஆம் புட் அப் இன் அ ஃப்ளாட். நான் அதில் வசிக்கிறேன், தங்கியிருக்கேன்னு அர்த்தம், சரிங்களா? பிளாட்னா வெறு இடம். ஸோ ஐ ஓன் அ பிளாட் சொல்லலாம், ஐ ஓன் அ ஃப்ளாட் சொல்லலாம், ஐ ஹாவ் அ ஹவுஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஓன்னாலும் ஒன்று தான், ஹேவ்னாலும் ஒன்று தான், பொசஸ்னாலும் ஒன்று தான். அதுதான் இந்த ஃபிங்கரிங் நடத்தும்போது சொல்லுவோம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் நவுன், பொசஸிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வரில் எந்த ஒன்று உங்களுதுன்னு சொல்லும்போது பொசஸிவ் ப்ரோனவுன், ஒருவரது உரிமைன்ற போது அந்த பொசஸிவ் ப்ரோனவுன் வந்துடும். சில எபிசோடாக நம்ம த்ரீ லெட்டர் வேர்ட் பார்த்துட்ருக்கோம், அதுக்கு ரிலேட்டடாக சென்டென்ஸ் கொடுக்குறோம். நிறைய பெரிய பெரிய வேர்டும் கற்றுக்குறோம், சின்ன வேர்டும் கற்றுக்குறோம். இது மிக்சட் கிளாஸ் இல்லைங்களா? வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சட் வியூவர்ஸ் நம்போது எல்லாருக்கும் கேட்டர் பண்ணுன்றது எங்களுடைய ஆசை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓயூஆர் ஆர், ஆர் லைஃப் கமா வி ஷுட் லவ் இட் அண்ட் லிவ் இட். ஆர் லைஃப்னா நம்மளுடைய வாழ்க்கை, லைஃப்னா வாழ்க்கை, சரிங்களா? உயிருன்ற அர்த்தமும் இருக்குது லைஃபுக்கு. ஆர் லைஃப் வி ஷுட் லவ் இட் அண்ட் லிவ் இட். இன்னித்து மெசேஜ், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அதை நேசிக்கணும், வாழணும். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அதாவது நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ மைண்டுக்குள்ளார அதுதான் வெளியே வரும். குட் இன் குட் அவுட்னு சொல்லுவோம், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவோம். அதை எழுதுகிற பாருங்க, அப்போ நமக்கு புரியும். நம்ம தாட்ஸ் தான் நம்மளுடைய ஆக்ஷனாக வருது. ஸோ நம்ம தாட்ஸ் பியூரிட்டியாக இருந்தால், நல்லா இருந்தால், ஆக்ஷனும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லியிருக்கோம், அதை எழுதிக்கங்க. ஆர் லைஃப் வி ஷுட் லவ் இட் அண்ட் லிவ் இட், வி ஷுட் நாட் லீவ் இட். ஜிஐ ஜியோ, இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஒன் ரெண்டு அர்த்தம் இருக்கு, குட் இன் அண்ட் குட் அவுட். இந்த ஜி குட்டுங்க, ஐக்கு இன்னு, இந்த ஜி குட்டு, அவுட்டு ஓக்கு, இந்த அவுட்டு. குட் இன் குட் அவுட், நல்லது மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணால் நல்லது வெளியே வரும். இன்னொன்று கார்பேஜ்னா என்னது, நெகட்டிவ் ஆட்டிடியூட். கார்பேஜ்னா குப்பை, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஸோ நாம் தான் டிசைட் பண்ணோம் நம்ம தாட்ஸ் எப்படி இருக்கணும்ன்ட்டு. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், குட் இன் குட் அவுட், கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். நல்ல தாட்ஸ், நல்ல அதாவது தாட்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கும், தாட்ஸ் சரியில்லைனா ஆக்ஷன் அதே மாதிரி மாறிடும். ஸோ வி ஹாவ் டு டிசைட், பிகாஸ் வி ஆர் த ஒன்லி ஒன், வி ஹாவ் ஒன்லி ஒன் லைஃப், ஒன் சோல், ஒன் பாடி. வி ஹாவ் டு டூ த மோஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் லைஃப். நம்மளால் எவ்வளோ முடியுமோ இந்த லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்ருக்கோம். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, சக்ஸஸ் ஷோஸ் அண்ட் இன்ட்ரடியூசஸ் அஸ் டு த வேர்ல்ட், ஃபெயிலியர் ஷோஸ் த வேர்ல்ட் டு அஸ். இது நிறைய பேருக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும்,
இது என்ன அர்த்தம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. வெற்றி நம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும், தோல்வி உலகம் இவ்வளோதான் நம்ம டிப்ரெஷனில் இதாகிடமுடும், அதாவது அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர். அதுக்காக சொல்கிறோம், வி ஆர் ஆல் பார்ன் வின்னர்ஸ், சரிங்களா? யூஸ்வலாக கிளாஸில் சொல்லுவோம், வி ஆர் நாட் சின்னர் ஆர் ரன்னர், ஸோ வி ஆர் ஆல் வின்னர்ஸ். அந்த ஆட்டிடியூட்ல இருந்தால் நல்ல குட் தாட்ஸ் போச்சுன்னா லைஃப் வில் பி குட், சரிங்களா? அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இது இல்லைனாலும் அதுக்கு அந்த அன்பு இயங்குது ஆனிமலும். ஸோ ஆனிமல்ட்டையும் அந்த மாதிரி அன்பாக இருக்கும்போது சேம் ரேடியேஷன் வி கெட் ஃப்ரம் ஆனிமல்ஸ் ஆல்சோ. ஈவன் ஆனிமல்ஸ் தே கிவ் அஸ் எனர்ஜி, சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சின்ன மெசேஜ். ஐ பேட் மை பெட், பேட்னா தட்டி கொடுக்கறது. ஸோ வி ஹாவ் டு பேட் ஒன் அண்ட் ஆல், ஏஎல்எல் ஆல், வி ஹாவ் டு பேட் ஒன் அண்ட் ஆல்னா நாம் ஒருத்தர் ஒருத்தர் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி வி ஷுட் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட்ன்றதான் இன்னித்து ஸ்மால் மெசேஜ். ஸோ லைக் தேட் யூ வியூவர்ஸ் யூஆர் ஆல்சோ பேட்டிங் அஸ், பேட்டர்னைசிங் அஸ் பாருங்க. பேட் வச்சு தான் பேட்டர்னைஸ் வருது. ஒரு பேஸ் மீனிங், அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி மீனிங் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் வேர்ட்ஸ் நிறையா கற்றுக்கலாம் நம்ம. ஸோ கைண்ட்லி பேட்டர்னைஸ் அஸ், அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.